ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது குட்டி ஸ்டோரி சீரீஸ் எபிசோட் 1. இந்த சீரீஸில் சயின்ஸு, மேக்ஸு இதுக்கு சம்மந்தமான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட் அப்படின்னா வாழ்வதற்கான தகுதி. இந்த டாபிக்கு எக்ஸாம்பிளாக அக்கேஷியா மரத்துக்கும் ஒட்டகச்சிவிங்கிக்கும் நடக்கிற இன்சிடென்ட் தான் பார்க்க போகிறோம். ஒட்டகச்சிவிங்கி வெஸ் அஸ் அக்கேஷியா. ஆமாங்க, ஒரு விலங்குக்கும் ஒரு மரத்துக்கும் நடக்கிற சண்டை தான் இருது. அக்கேஷியா மரம் ஒரு முள் மரம். அது 20-30 வருடம் வரைக்கும் தண்ணி குடிக்காமல் இருக்குமா. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அக்கேஷியா மரம் நிறைய விலங்குகளுக்கு உணவாகுது. இது இப்படி இருக்கும் போது ஒரு ஒட்டகச்சிவிங்கி ஒரு நாளைக்கு 29 கிலோ அக்கேஷியா இலைகளை சாப்பிடுது. இப்படியே இலையை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தனால அக்கேஷியா மரத்துக்கு கோபம் வந்துடுச்சு. அது என்ன பண்ணுச்சுன்னா டிஃபென்ஸ் மெக்கானிசத்தை தொடங்குச்சு. எப்படின்னா அதோட முள்ளை 10 சென்டிமீட்டருக்கு வளர்த்துச்சு. ஆனால் இந்த ஒட்டகச்சிவிங்கி இருக்கலையா, அது அதோட எவாலியூஷன் படி அதோட நாக்கை 45 சென்டிமீட்டர் வளர்த்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அதோட உதடு ரொம்ப ஹார்டாக இருந்ததுனால அதுக்கு வந்து முள் குத்துனாலும் வலிக்காது. ஒட்டகச்சிவிங்கி இப்படி அக்கேஷியா மர இலையை ரசித்து ருசித்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அக்கேஷியா மரம் யாரோ நம்மளை சேதாரப்படுத்துகிறாங்கன்ட்டு அடுத்த டிஃபென்ஸ் மெக்கானிசத்தை தொடங்குச்சு. அது என்னதுன்னா ஒட்டகச்சிவிங்கி அதை சாப்பிடும் போது அது எத்திலின்ற வாயில் வெளிவிடுது. அது மற்ற அக்கேஷியா மரங்களுக்கு தெரிய வந்து டானிஸ் அப்படின்ற ஆசிடை சுரக்குது. அதனால் அதோட இலைகள் ரொம்ப கசப்பாக மாறுது. ஒட்டகச்சிவிங்கி ரொம்ப பசிச்சுது, ஆனால் இலைகள் ரொம்ப கசப்பாக இருந்துச்சு. என்னடா பண்ணலான்னு யோசித்த ஒட்டகச்சிவிங்கி மேலேருந்து கீழே சாப்பிட ஆரம்பிச்சுது இலைகளை. அப்படி சாப்பிட்றதுனால மற்ற அக்கேஷியா மரங்களுக்கு எச்சரிக்கை கொஞ்சம் நேரமாகும். இதை நோட் பண்ண அக்கேஷியா மரம் நெக்டர் அப்படின்ற இனிப்பான ஆசிடை சுரக்க ஆரம்பிச்சிது. இனிப்பு இருக்கிற இடம் என்ன வரும், எறும்பு வரும். எறும்பு சோறு கண்ட இடம் சொர்க்கம்ன்ட்டு அந்த முள்ளுக்கடியிலே வீடு கட்டி வாழ ஆரம்பிச்சிருச்சு. அக்கேஷியா மரம் எறும்புக்கிட்ட கேட்டுச்சான், எப்பா அப்பா என்னோட முள்ளுக்கடியில் தானே வாழ்கிறீங்க, எனக்கு ஒரு உதவி பண்ணுங்களேன்னு கேட்டுச்சான். அதுக்கு எறும்பு என்ன உதவின்னு கேட்டப்ப அக்கேஷியா மரம், என்னை யாராவது தாக்க வந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் தான் என்னை பாதுகாக்கணும்னு சொல்லித்தான். அப்பத்தில் இருந்து ஒட்டகச்சிவிங்கி வரும்போதெல்லாம் எறும்பு தான் பாடிகார்டாக இருக்குமா. ஏன்னா ஒட்டகச்சிவிங்கிக்கு உதடும் நாக்கு மட்டும்தானே ஹார்டாக இருக்குது, அது ஸ்கின்னில் கடிச்சா எனக்கு வலிக்கும்ல. இதெல்லாம் கேட்கும் போது எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குல்ல. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி வாழ்வதற்கான தகுதி. இப்போ ஒருத்தவங்கக்கிட்ட இருந்து நம்மளை டிஃபென்ஸ் மெக்கானிசம் பண்ணி எப்படி பாதுகாத்துக்கிறோமோ அதுக்கு எக்ஸாம்பிள் தான் வந்து அக்கேஷியா மரம். இதை பற்றி நேஷ்னல் ஜியாக்ரஃபிக் சேனல் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. இனிமேல் என் சேனலில் 2 லாங்குவேஜில் வீடியோ வரப்போகுது, ஒன்று தமிழ் இன்னொன்று இங்கிலீஷ். என்னோடய இங்கிலீஷ் நாலேஜை நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக இங்கிலீஷ் வீடியோ போடுறேன். உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்களும் இதை பார்த்து இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் வாட்சிங் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தீன்மதி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க.